ஹாய், இன்னைக்கு வீக்லி சேலஞ்சில் நம்ம இன்னைக்கு டே 7 இருக்கோம். இன்னைக்கு டே 10 டே பார்த்தீங்கன்னா April 14 சண்டே. இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. ஸோ ஆர்டர் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆன் பண்ணி 1/2 hour கிட்ட ஆகுது, இன்னும் ஆர்டரே வரல. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இன்சென்டிவ் அண்டு ஆர்டர் கண்டிஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சர்ஜும் எல்லாம் சேஞ்சு, டெய்லியும் இந்த ஷிஃப்ட்டில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இன்சென்டிவ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லாகின் பண்ணிக்கணும். இருங்க, ஆர்டர் போட்டுட்டாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி வந்தால் தான் ஆர்டரே வருது போல். தூக்கி அடித்தான். ஆ, சர்ஜு இருந்தும் 91 ரூபா தான் வந்திருக்கு. பிக்கப் ஆர்டரு, மொதல் ஆர்டரே ஜினி ஆர்டரு. வாங்க, இது கொடுத்தோன்னா 1.5 ஆர்டர் கவுண்ட் ஆகும். நட்டேஷன் ஸ்ட்ரீட். வாங்க, இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்சென்டிவ் டீட்டெயில் சொல்லிடுறேன். இன்சென்டிவ் என்னடா இன்சென்டிவ், இன்றைக்கி இன்சென்டிவ் வந்து 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 495 ரூபீஸ் இன்சென்டிவ். சர்ஜு ஆன் பண்ணிட்டாங்க. 11 to 3 வரைக்கும் சர்ஜு இருக்குது. இன்றைக்கி 25 ரூபீஸ் எல்லா ஆர்டருக்கும். ஃபுட் ஆர்டருக்கு மட்டும்தான் 25 ரூபீஸு. இன்ஸ்டாமார்ட் ஆர்டர்ஸும் ஜீனி ஆர்டர்ஸ்க்கும் 50% கம்மியாகிடும். அதனால தான் நம்மளுக்கு 50% கம்மியாகிருக்கு இன்சென்டிவ். வேறு என்ன இருக்குது? ஆஸ் யூஷுவல் தான் லாகின் டைம் எல்லாமே 11 to 3 அண்ட் 6 to 11 10:30 வரைக்கும் நம்ம லாகின் பண்ணணும். வாங்க, இந்த ஆர்டரை போயிட்டு பிக்கப் பண்ணிடலாம். மொதல் ஆர்டர் ஜீனி ஆர்டரா? இன்றைக்கி சண்டே லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சண்டே இப்படி தான் பண்ணாங்க, எல்லா ஆர்டரும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஜோனுக்கு வர வச்சாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பாப்போம், எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காதுல்ல. வாங்க, சீக்கிரமாக போய் பிக்கப் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை சீக்கிரமாக பீக்குக்கு முன்னாடி இன்னொரு ஆர்டர் எடுத்துடணும், ரிட்டன் ஆர்டர். வாங்க, இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஜேகே மேன்ஷன் போட்டிருக்காரு. இங்கே இருக்குது ஜேகே மேன்ஷன். ஆ, இது இருக்குது. ரீச்சர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு அவங்கள பார்சல் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கியாச்சு. பார்சல் ஒன்றும் இல்லை, இவங்க வீட்டிலேயே பிரியாணி செஞ்சுட்டு அவங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஜீனியில் வந்து டெலிவரி பண்ணி ஜீனியில் வந்து டெலிவரி போட்டு விட்டுறாங்க. இப்போ வாங்க. ஐயோ, ட்ரிப் மீட்டர் ஜீரோ பண்ணாமலே வந்துட்டேனே. சரி வாங்க, இங்கே ஜீரோ பண்ணிவிட்டு பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலிவரி லொக்கேஷனுக்கு போயிடலாம். இன்றைக்கி டேரெக்டாக 250 ரூபீஸ் போட்டுடலாம். ரிட்டன் போட்டு ஜீரோ பண்ணிக்கலாம். ஜீரோ பண்ணியாச்சு. இப்போ டைம் கரெக்டாக 11:39 ஆகுது. நம்ம இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கே 12 ஆகிடும் நினைக்கிறேன். சர்ஜு மட்டும் போட்டிருக்காங்க, ஆனால் ஆர்டர் போட மாட்டாங்க இவங்க. வாங்க, இப்போ பெட்ரோல் போட்டு வரணும். பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் 250 ரூபீஸ் போடுறோம். போட்டிருக்குண்ணா? ஆ, ஆமாம். ஆ, ஓகே. இந்த கேஷ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுத்த ஃப்ளோட்டிங் கேஷ். எப்படி இருந்தாலும் நான் ஸ்விக்கிக்கு டெபாசிட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்டில் இருக்க காசை வந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையில் இருக்க காசை பெட்ரோல் பங்கில் கொடுத்துருவோம். 250 போட்டாச்சு. ஆ, டேங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ ட்ரிப் மீட்டர் ஜீரோ பண்ணிக்கலாம். ஆ, ஆமாம்.
யூடியூப் சேனல் நேமா? ஒரே அம்சர் சேனல் நேம் வந்து இதுதான் நம்ம சேனலு. சப்ஸ்கிரைப் போட்டுடுவா? சப்ஸ்கிரைப் போடுவீங்களா? இப்போ வந்து பெட்ரோல் போடுறேன்ல, அதை நான் போட்டு விட்டுருவேன். சரி வரட்டுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையில்லாமல் மறுபடியும் ட்ரிப் மீட்டர் ஜீரோ பண்ணிட்டேன். 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்தது. 1 கிலோமீட்டர் தானே, பார்த்துக்கலாம். இப்போ பெட்ரோல் போட்டாச்சு, நம்ம வாங்க கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு டெலிவரி கொடுத்துடலாம். இன்றைக்கி ரோடெல்லாம் காலியாக இருக்கும், பட் ஆர்டர்ஸ் இருக்காது. இன்றைக்கி சண்டேனால் நிறைய பேர் லாகின் பண்ணுவோம். சரிமா போய் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. 1 நிமிஷத்தில் 12 ஸ்டார்ட் ஆகிடும். நம்பர் 6 வந்து இருக்குது. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். இருங்க, கால் பண்ணிக்கலாம். அல்லி சேல்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சும்மா வீடியோ காட்டினே இருக்காது. வர வச்சுருவோம், பின்னாடி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 6 இருக்குங்க. தேங்க்யூ. போட்டோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளே 1 நிமிஷம் முடிஞ்சிடும் போலே. ஏன்னா நம்ம கரெக்டாக 12 மணிக்குள்ளே டெலிவரி பண்ணிட்டோம். 92 ருபீஸ் வந்திருக்கு. அவுட் ஆஃப் ஜோன். இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே போனால் தான் ஆர்டர். உங்களுக்கு இன்னும் 23 ஆர்டர்ஸ் இருக்குது. இப்போ ரிட்டர்ன் ஆர்டரும் இங்கேருந்து ஜோனுக்குள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஆர்டர்ஸ் கவுண்ட் வந்துடும். ஆ, போவோம் ஜோனுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து ஜோனுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டேன். வந்தோடனே ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்குது. எஸ்எஸ் ஹைதராபாத்தில் போட்டிருக்காங்க. பேட்ச் ஆர்டராக இல்லை, சிங்கிள் ஆர்டர் தான். வாங்க போய் பிக்கப் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டு வந்தாச்சு. ரீச் பண்ணிட்டோம், ரீச் எடுத்து கொடுத்துடலாம். போட்டா கேட்குது, டீஷர்ட்டோட போட்டாச்சு. ஒரே ஒரு மட்டன் பிரியாணி. வாங்க வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப்பை மார்க் பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து ஃபுட் ரெடிலாம் வராது. நம்மளே மேனுவலாக என்ன ஐட்டம் சொல்லி வாங்கிக்க வேண்டியதுதான். எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஆகிடுச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் எங்கே இருக்குது? இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, ஈகார்ட் பெங்கால் பேங்க் சைட். வாங்க போய் டெலிவரி கொடுத்துடலாம். கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க இந்த கஸ்டமரு. வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. கஸ்டமர் அதோ நிற்கிறாரு. ப்ரோ 337 ப்ரோ. 3 ஓகே. நாங்கள் தேங்க்யூ ப்ரோ. கஸ்டமர் கையில் கேஷ் கொடுத்துட்டாரு. 337 நம்மளுக்கு வந்து 3 ரூபா டிப்ஸு. எல்லா கஸ்டமரும் இதை மாதிரி சேஞ்சாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போயிடலாம். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 63 போன உள்ள போடு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்திருப்போம்.
நம்மளுக்கு இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 63 ரூபீஸ் வந்திருக்கு. வாங்க மறுபடியும் எஸ்எஸ்ஆர் ரேபட்லேயே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்எஸ்ஆர் ரேபட்டில் ஆர்டர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஆர்டர் வந்திருக்கு. சங்கமித்ரா ஆர்டர் போட்டிருக்காங்க. 5.62 கிலோமீட்டர்ஸ்க்கு 68 ரூபீஸ் வந்திருக்கு. பிக்கப் வந்து 1.6 கிலோமீட்டர், லாஸ்ட் மைல் வந்து 3.9 கிலோமீட்டர்ஸ், டோட்டலாக 4 கிலோமீட்டர் ஆகுது. வாங்க இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுத்துடலாம். பின்னாடி போகணுன்னு காட்டுது. வாங்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்தாச்சு. ஹோட்டல் லொக்கேஷன் ரீச்சர் கொடுத்துட்டு ஹோட்டலில் எடுத்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் குட்ரெடி போட்டான் அக்கா ஃபேஸ் எடுக்க சொல்லிட்டு. போட்டாச்சு. அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி அண்ணா 3944 சிக்கன் பிரியாணி பிள்ளைலாம் வேணாண்ணா. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுடலாம். ஓடிபிலாம் போடுவேன். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். கஸ்டமர் லொக்கேஷன் டி நகர் எப்படியோ ஜோனு கூட்டணு போயிட்டான். நம்மளுக்கு என்ன இன்றைக்கி பேட்ச் ஆர்டரே வர மாட்டேது. ஃபுல்லாக சிங்கிள் ஆர்டராக போட்டு சாப்பிடிக்கிறோம். ரிட்டர்ன் ஆர்டரும் வர மாட்டேங்குது. சண்டே இல்லை, எல்லாருக்கும் தரணும் இல்லை. வாங்க போயிடலாம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு 72 ரூபீஸ் போட்டிருக்கோங்க. பெஸ்ஸா மாட்டு ஆர்டர் போட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா மார்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. நேற்று டென்ட்டு போட்டிருந்தானுங்க, நீ டென்ட்டு எடுத்துட்டானுங்க. வாங்க ரீச்சர் கொடுத்துடலாம். டம்மி ஆர்டர் ஒன்று போட்டு உட்கார வைக்க வேண்டியது நம்மளை. வண்டி உள்ளே போகுது. 4.32 கிலோமீட்டர்ஸ்க்கு 62 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். சொன்னேண்ணா இந்த இன்ஸ்டா மார்ட்டில் வந்தாலே நம்மளுக்கு ஆரியபுரம் அந்த சைடு தான் வரும். வாங்க சீக்கிரமாக போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. அவங்க கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுத்துடலாம். சீக்கிரமாக போய் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துருவோம். ரீச்சர் கொடுத்துட்டு கால் பண்ணுவோம். லொக்கேஷன் இங்கே தான் கரெக்டாக தான் வந்திருக்கும். கஸ்டமர் மேலே வர சொல்லிட்டாங்க. நம்ம மேலே போய் எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். டெலிவரி கம்ப்ளீட் மாதிரி பண்ணிக்கலாம். கொடுக்குறேன். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 66 ரூபீஸ் வந்திருக்கு. ஏச்சு 4 ஆர்டர் கவுண்ட் வருமானு பார்க்கலாம். நான் லாங்கு தான் போகிறோம், ஆனால் கவுண்ட்டு மட்டும் மாறவே மாட்டேங்குது. கோமதி தேங்க்யூ. ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ஜோனுக்கு போனோம். ஜோனுக்கு போனால் தான் நம்மளுக்கு ஆர்டர் வருமே. இப்போதைக்கு நம்ம 4 ஆர்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் 20 ஆர்டர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 495 ரூபீஸ் இன்சென்டிவ். இன்னும் 20 ஆர்டர்ஸ் எடுக்கணும். வீக் முடிகிறதுக்குள்ளே நான் இந்த 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இங்கே இருக்க இன்சா மாட்டில் போட்டிருக்கோம். இல்லை பிக்கப் ஆர்டரு சஞ்சய் சார் பண்ணுவோம். ஜோனுக்கு தான் ஆர்டரு. சூப்பர். ஜோனுக்கெலாம் கிடையாது. அப்படியே வாங்க கஸ்டமர் லொக்கேஷன் போய்டுவோம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. கால் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்டே பிக்கப் பண்ண வந்தாச்சு. நம்பர் ஓகே. ரீச்சர் கொடுத்துப்போம். ரீச்சராகு. ஓகே. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். பேக் ஃபோட்டோ கேட்குது. கீழே போய் தான் ஃபோட்டோ போட முடியும்.
வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல். ஆ ஓகே. நம்மளுக்கு ரூட்டு சொல்கிறாங்க. நம்ம ரூட்டில் எல்லாம் கில்லி. நான் தான் மேப். டோராவில் வரதா அந்த மேப் தான் நான். டோரா புஜ்ஜி. ஆ இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருவேன். பிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோன்றது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஆட் பண்ணுற பாருங்கள். என்னடா ஃபுல் ஹேண்ட்ஸில் இருந்தது திடீர்னு டீஷர்ட்டை காணோன்னு பார்க்காதீங்க. நான் ஸ்பீக்கர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்நாக்ஸ் ஸ்டிக்கு ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி லஞ்ச் வீக்கில் ஆர்டர்ஸே இல்லை, டோட்டலாக 7 ஆர்டர்ஸ் தான் எடுத்தேன். இன்னும் 24 ஆர்டர்ஸ்க்கு நம்ம இன்னும் எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா உடம்பு சாருங்க. நம்ம இன்னும் 8 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் 16 ஆர்டர்ஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்நாக்ஸ் பிக்கும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் 16 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் பிக்கும் ஆன் பண்ணிட்டேன். லஞ்ச் பிக்கில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அண்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்னா 499 ருபீஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி டின்னரில் வேறு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு போல், மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும். ஸோ சொல்ல முடியாது, அதனால தான் ஸ்நாக்ஸ் வீக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஆர்டர் நம்ம கையில் இருக்குது. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுத்துட்டோன்னா இன்னும் நம்ம 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இன்சென்டிவ்க்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 24 ஆர்டர் இன்சென்டிவே ட்ரை பண்ணிடலாம். வாங்க இப்போ ரெஸ்டாரண்ட் போய் ரீச் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிவிட்டோம். வாங்க பிக்கப் ரீச்சு கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஹோமு, வீட்லேயே ரெடி பண்ணி தருவாங்க. கா 04-0640. ஆ இங்கே இருக்கு 6506. லஞ்ச் பிக் மொத்தி அடிச்சான் வடப்பழனி பேக் சைடு. நாங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் போவோம். நான் ஏன் இப்போ ஸ்நாக்ஸ் பிக்கு லாகின் பண்ணி ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிக்கில் ஆர்டர்ஸே இல்லை. சரி டின்னர் பிக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் டின்னர் பிக்கும் நம்ப முடியாது. இவனை அவ்வளோ சீக்கிரமாக நம்ப முடியாது. அதனால் முன்கூட்டியே ஷிஃப்ட்டு புக் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம இன்சென்டிவ் ஆர்டர் கவுண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நைட் டைமில் வந்து ப்ரெஷர் இருக்காதுல்ல ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. நான் கை காட்டிட்டு போகிறேன். அதனால் எவ்வளோ சீக்கிரம் என்னால் ஸ்நாக்ஸ் பிக்கில் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடியுமோ அவளை எடுத்துகிட்டு டின்னரில் வந்து அடுத்த இன்சென்டிவ் ட்ரை பண்ண முடியுமா ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இல்லை. வாங்க இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம இந்த பீக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன் எவ்வளோ பீக் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு இந்த பீக்குக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு 50லேருந்து நம்ம வண்டி எடுத்தோம். ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டோம். 2 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு இது வரைக்கும். அங்கே பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். நான் வந்து ஸ்நாக்ஸ் பீக் வந்து 5 மணிக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 5 மணிக்கு வந்து கரெக்டாக கோட்டூர் புறத்துலேருந்து கரெக்டாக எங்கள் வீட்டு பேக் சைட்லேயே ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்தேன். 1 ஹவர் வீட்டில் இருந்தேன், ஆர்டர் எதுவுமே வரல. அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் பிக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அப்படியே ஷிஃப்ட்டு புக் பண்ணி ஆன்லேயே இருந்தேன். இன்னும் வரைக்கும் ஆர்டர் ரிசீவ் ஆகலை. வீடு பக்கத்துக்குள்ளேயே ஜோன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. Yeah.
வெயிட் பண்ணுற நேரத்தில் சார்ஜர் போட்டுட்டேன். இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக. ஸ்நாக் ஸ்பீக்கில் மட்டும் 28 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 28 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டேன். லஞ்ச் ஸ்பீக்கில் வந்து 50 இருந்தது, இப்போ 28. பார்த்தீங்கன்னா டின்னர் பீக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம. வாங்க நம்ம ஆர்டர்ஸ் எடுப்போம். அதுக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். ஏர்னிங்ஸை பார்த்தீங்கன்னா 735 ருபீஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு புக்கில் தானே இருக்குது. ஜோன் அப்படின்னா அந்த சிக்கில் நான் எவ்வளோ நேரம் லாகினில் இருக்கேன்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே போனோன்னா நம்ம ஷிஃப்ட்டு லாகின் டீட்டெயில்ஸ் காட்டோம். 11:23 கம்ப்ளீட்டட். சரி, இது மண்டே ஓடுது, சண்டேக்கு போகலாம். 11:23 கம்ப்ளீட்டட், 3:06 கம்ப்ளீட்டட். இப்போ நம்மளுக்கு வந்து டின்னரில் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கூட நம்ம 11:12 அந்த ஷிஃப்ட்டை இன்கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக தான் இந்த ஷிஃப்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணது. வாங்க ஆர்டர் வந்தோடனே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் பாரத் பெட்ரோல் பங்க்கில் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் ஆர்டர் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் டின்னர் பிக்கில் கன்ஃபார்ம் பண்ணுவோம். வாங்க ஸ்டோருக்கு போய் பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாமார்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். ரீச்சர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ஆர்டர் போடுறாங்கன்னு பார்த்து தூக்கி அடிச்சிட மாட்டாங்க, சின்னமாவில் அனுப்பிச்சி விட்ருவான் நம்மளை. வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 1.20 கிலோமீட்டர்ஸ்க்கு 35 ருபீஸ் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். அந்த மேலே குட்ரெடி வரல, வெயிட் பண்ணுவோம். இங்கே குட்ரெடி வர வரைக்கும் இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்துச்சு. வாங்க போய் மேலே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிட்டோம். ரீச்சர் கொடுத்துடலாம். வெறும் 204 செகண்ட் ஃப்ளோர் தான் போட்டிருக்காரு. ஹவுஸ் நம்பர்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. கால் பண்ணிக்கலாம். இரா கால் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஹவுஸ் நம்பர் ஹவுஸ் நேம்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் 202 போட்டு வச்சுருக்கீங்க. எந்த வீடு ப்ரோ? ஹலோ ஹலோ ப்ரோ, ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுறது ப்ரோ. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் நேம் மென்ஷன் பண்ணோம்ல, வெறும் பிளாங்காக 204 போட்டால் நான் எந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு போகிறது? இல்லையாண்ணா பாருங்கண்ணா. இல்லை இல்லை, நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லவா? 204 செகண்ட் ஃப்ளோர், டிரைவர்ஸ் காலனி, டி நகர், சென்னை, தமிழ்நாடு, 617, இந்தியா. அவ்வளோதான். நான் இருங்க, நானே மேலே வந்து காட்டுறேன். இருங்க, வரேன் 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 வரேன். ஆ சரி ஓகே சரி ஓகே. இல்லை எனக்கு ஷோவே ஆகலை. இது நான் சொன்னது மட்டும்தான் ஷோ ஆகுது எனக்கு. சரி ஓகே ஓகே சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. கஸ்டமர் ஆட் பண்ணாரா, ஆனால் நம்மளுக்கு வரலையா? நம்புகிற மாதிரியா இருக்குது. வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? சரி வேணா வாங்க, ஆர்குமெண்ட் பண்ணாமல் டேரெக்டாக மேலே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு, டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 6 மணிலேருந்தே சர்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 37 ருபீஸ் போட்டிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் எடுப்போம். நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம எங்கே மூவ் பண்ணவும் வேணாம், லோனுக்குள்ளே தான் இருக்கும். ரெண்டே ஹோட்டல் தான் காட்டுது. இப்போ நான் ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நிறைய ஹோட்டல்ஸ் காட்டினா மட்டும்தான் ஆர்டர் வரும்.
மாதிரி ரெண்டு ஹோட்டல்ஸ்லாம் கட்டுச்சுன்னா ஆர்டர் வராது. கீழே போய் வெயிட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு இன்ஸ்டாமார்ட்லேயே தான் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 33லேருந்து 40 போட்டிருக்காங்க. வாங்க இன்ஸ்டாமார்ட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ரீச்சு ஆயிடுச்சு. போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் வந்துடும். இன்ஸ்டாமார்ட்டு போய்ட்டு டைரெக்டாக ஆர்டர் எடுத்துடலாம், வெயிட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் இங்கேயே வந்துடுச்சு. இந்த ஆர்டர் வந்து சின்ன மலையாக தான் இருக்கும், நான் கரெக்டாக சொல்லுவேன் பாருங்கள். சின்ன மலைக்கு தான் போகணும் சொன்னேன்னா, கரெக்டாக சின்ன மலையை அமுச்சு விட்ருக்காங்க. எனக்கு தேனாம்பேட்டை இன்ஸ்டாமார்ட்டில் வந்தாலுமே அதே தான், டவுட்டே வேணாம், அங்கே தான் போடுவாங்க. சரி வாங்க போய் பிக்கப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாமார்ட்டை வந்துட்டேன், ரீச் பண்ணிட்டேன். இப்போ 11 ஐட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். 11 ஐட்டம் வாங்க இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போய் சின்ன மலையில் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஐட்டம் சொன்னல, அந்த 11 ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ப்ரைட்டு டின்னு தான் இருக்குது. இன்றைக்கி மேட்ச் இல்லை, அதனால் ஸ்ப்ரைட்டு குடிச்சிட்டே மேட்ச் என்ஜாய் பண்ணுவாங்க போல். வாங்க போய் டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, கால் பண்ணிக்கலாம். 9/11 இதுதான் இது, கால் பண்ணுவோம் கீழே வர சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு, டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிப்போம். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 76 ருபீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கவுண்டில் பார்த்திங்கன்னா 16 வந்திருக்கு. இன்னும் 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்மளுக்கு 495 ருபீஸ் இன்சென்டிவ். வாங்க நெக்ஸ்ட் ஜோனுக்குள்ளே போய் ஆர்டர் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ் ஹைதராபாத் வந்து உட்காந்துருந்தேன், வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ தான் ஆர்டர் வந்திருக்கு. தூக்கி அஸ்ஸாம் இப்போ 6 கிலோமீட்டருக்கு 101 ரூபா போட்டிருக்கான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பேட்ச் ஆர்டரு 3 கிலோமீட்டருக்கு 63 ரூபா போட்டிருக்காங்க. வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். ரெண்டு ஆர்டருமே ஃபுட் ரெடி வரல, ஃபுட் ரெடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிக்கப் வாங்கியாச்சு, பிக்கப் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஃபோட்டோ எடுத்து போட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு, இன்னொரு ஆர்டரை பிக்கப் பண்ணலாம். ரெண்டு ஆர்டருமே பிக்கப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நாகநல்லூர் அமுச்சு விட்ருக்குறான். எத்தனை கிலோமீட்டர் வருது, 6.6 கிலோமீட்டர் வருது. வாங்க போய் டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, ரீச் எடுத்து கொடுத்துட்டு கஸ்டமர் BF1 போட்டிருக்காரு, எக்ஸிக்யூட்டிவ் பேக்கு. இவரால் தான் ஆர்டர் நம்மளுக்கு டிலே ஆகிடுச்சு. இவரால் இல்லை, இந்த ஆர்டரால். வாங்க போய் டெலிவரி கொடுத்துடலாம். சசிரேகா அண்ணா கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. வாங்க செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷன் வைப்போம். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போட்டு விட்றா சீக்கிரமாக போய் விட்டேன், 114 ரூபா போட்டிருக்கோம். அதில் வந்து 27 ருபீஸ் ரிட்டர்ன் போனஸு, 9 ருபீஸ் வெயிட்டிங் பே, 20 ருபீஸ் சார்ஜ் போனஸ். நம்மளுக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆர்டர் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இந்த ஆர்டர் கொடுத்த உடனே தான் தெரியும் நம்மளுக்கு இந்த ஆர்டர் எத்தனை கிலோமீட்ரு. இந்த ஆர்டர் ஒரு 4.1 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்படியே போடுறதுக்கு ரூட் இருக்குது போல. வாங்க இப்படி போயிடலாம். நான் ஃபோனை வந்து இங்கே வச்சுப்பேன். இங்கே வச்சுட்ட உடனே தெரியுதா, மேப் கிளியராக தெரியுதா, மொபைல் ஸ்டாண்ட்லாம் தேவையில்லை, இதிலே ஈஸியாக ஓட்டிடலாம். அவங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு.
பேச்சரை கொடுத்துட்டு கால் பண்ணுவோம். கஸ்டமர் வரான்றாரு, ஸோ டெலிவரி கம்பெனி கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு இந்த ரிட்டன் ஆர்டர்லாம் கிடையாது, இங்கே இந்த இஷ்யூமா லோனுக்கு போய் ஆகணும். இன்னும் நம்ம இது ஆர்டர் கொடுத்துட்டோன்னா எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கு நம்மளுக்கு, இந்த ஆர்டருக்கு பே அவுட் எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த ஆர்டருக்கு 63 ருபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இது வரைக்கும் நம்ம 1025 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆ தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம 1025 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து 17 ஆர்டர்ஸ் எடுத்துருக்கோம். இன்னும் டோட்டலாக நம்ம 5 ஆர்டர்ஸ் எடுத்தால் போதும். 17 ஆர்டர்ஸ் தான் எடுத்தோம், நான் கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 ஆர்டர்ஸ் கவுண்ட் ஆகிருக்கு. இன்னும் 5 ஆர்டர்ஸ், கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டோம். இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 5 ஆர்டர் 25 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியுமான்னு தெரில. இங்கேருந்து ஜோனுக்கு எத்தனை கிலோமீட்டர், இங்கேருந்து 6 கிலோமீட்டர் வருது ஜோனுக்கு. வாங்க ஜோனுக்கு போவோம். என்ன இது வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இது வரைக்கும் டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். வீக் வைஸ் பார்த்திங்கன்னா 8299 ரூபா, 8299 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோட 1400 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 9699 ருபீஸ். இன்னும் 300 ஏர்ன் பண்ணிட்டோன்னா 10K கிட்டத்தட்ட வந்துடுது. பார்க்கலாம், இன்னும் 800 இன்சென்டிவ் வந்தாலே நம்மளுக்கு வந்துடும் 10K. இன்னும் நம்ம 400 ஆர்டர் ஏறு நிமிஷம் 400 இன்சென்டிவ் வந்துச்சுன்னா, ஏய் அவுட் ஆஃப் ஜோன்லேயே ஆர்டர் வந்திருக்கு, அதிசயமாக இருக்குது ஸ்விக்கி. அடேங்க அப்பா, தூக்கி அடிச்சிட்டான் பல்காக. ரிட்டன் ஆர்டர் பாருங்கள், 15 கிலோமீட்டர்ஸ்க்கு 233 ருபீஸ் போட்டிருக்கான். அண்ணா ஸ்விக்கி 15 கிலோமீட்டருக்கு 233 ரூபா கொடுக்குறீங்க, அதிசயமாக இருக்குது. வாங்க போவோம், பார்சலை போய் பிக்கப் பண்ணணும். அண்ணா இது அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இப்போது. அங்கே போவோம், டேய் என்னடா ஜொமேட்டோ விட அதிகமாக தர்றீங்க, நம்ப முடியல. வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம் பார்சல், அதிசயமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம், இறைச்சல் கொடுத்துருவோம். கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஐயோ இருங்க இருங்க, கால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஆர்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பா ஏதோ முந்திரி ஏதோ இருக்குது, ஒரு சேலை தான். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு வந்து 273 ரூபா போட்டிருக்காங்க. நாங்கள் போய் கொடுப்போம். இந்த ஆர்டரோட நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ இயர்னிங்ஸ் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டராக ட்ரைவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெட்ரோல் ஆச்சுன்னு சொல்லி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டின்னர் பிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வீக்லி சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நான் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் லாகினில் இருந்திருக்கோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கானதை நம்ம பார்த்துடலாம். வண்டி ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1590 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா ஸ்நாக்ஸ் பீக்கும் நான் எக்ஸ்ட்ரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்நாக்ஸ் பீக் 3 ஹவர்ஸ்னால் நான் அதில் 2 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணேன், 1 ஹவர் ஸ்பீக்லேயே இருந்தே லாகின் காட்டிட்டேன். ஆனால் அந்த ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆர்டர்ஸ் வரல. அப்புறம் இன்றைக்கி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 495 ருபீஸ் இன்சென்டிவ், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1590 ப்ளஸ்
4,495 டோட்டலாக 2,085 ருபீஸ் நம்ம இன்றைக்கி மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பெட்ரோல் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 350 போட்டேன், ஆனால் 300 பெட்ரோல் மட்டும்தான் ஆச்சு. 145 கிலோமீட்டர்ஸ் தான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர்ஸ் எடுத்தேன், கவுண்ட்டில் வந்து 28 ஆர்டர்ஸ். இன்னும் 4 ஆர்டர்ஸ் எடுத்தேன்னா 725 ருபீஸ் இன்சென்டிவ் வரும். ஏன்னா ஆர்டர்ஸே வரல, ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், ஆர்டர்ஸே வரல. ஸோ எதுக்குவே டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த 4 ஆர்டர்ஸ்க்காக நான் 2 ஹவர்ஸ் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போய் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது, நாளைக்கு மறுபடியும் வரணும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைனலாக இன்றைக்கி நம்ம வீக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டேவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீக்லி ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் வந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வீக் வைஸ் பார்த்தீங்கன்னா 8,864 ப்ளஸ் வந்து 495 ருபீஸ் இன்சென்டிவ், 495 பார்த்தீங்கன்னா நம்ம 9,359 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒன் டே லீவ் போட்டிருக்கோம். ஸோ அந்த லீவ் போட்ட அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 1,400 ஆட் பண்ணிக்கலாம். 1,400 ப்ளஸ் அப்புறம் இந்த வீக்கில் நம்ம ஒரு பல்க் ஆர்டர் அமௌண்ட்டு வந்து வர வேண்டியது இருக்குது, அது நெக்ஸ்ட் வீக்கில் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 185. டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த வீக் மட்டும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோங்கன்னா 11,066 ருபீஸ் கம்மியாக இருக்குது, 10,944 ருபீஸ் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 11,000 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோம். இதுக்கு வந்து நம்ம பெட்ரோல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நேற்று 250, ஃப்ரைடேவும் 250, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே 200, அதுக்கப்புறம் வெனஸ்டே 200, டியூஸ்டே 250 வச்சுப்போம், அப்புறம் மண்டே 250. டோட்டலாக நம்ம பெட்ரோலுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1,700 ருபீஸ் நம்ம பெட்ரோலுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கிலோமீட்டர்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 145, நேற்று எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும், மண்டே ஃபஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். மண்டே 125, டியூஸ்டே மண்டே 124 ப்ளஸ் 125 ப்ளஸ் 97 ப்ளஸ் 99 ப்ளஸ் 121 ப்ளஸ் 127 ப்ளஸ் 145, டோட்டலாக நம்ம 838 கிலோமீட்டர்ஸ் ஒன் வீக்குக்கு 838 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம லாகின் டைம் பார்த்துக்கலாம். லாகின் டைம் வீக் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 63 hours 48 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இன்னும் அதிகமாக இந்த வீக்கில் நம்ம பர் வீக்குக்கு ஏர்ன் பண்ணலாம். பர் டேக்கு 1,600 வச்சா கூட வந்துடும், ஒரு 14 அந்த மாதிரி வந்துடும். நம்மளால் அவ்வளோ ஓட்ட முடியாது. ஸோ வீடியோ எடிட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஸோ எல்லா ப்ரெஷரும் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் லன்ச் டின்னர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது எல்லாமே நான் தான். அப்புறம் வீட்டு சைட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதையே நான் பண்ணி பண்ணுறதுக்கே டைம் இதுக்கே எனக்கு கரெக்டாக டைம் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு வீக்லி ஸ்விக்கியில் ஒரு அமௌண்ட் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது சேலஞ்சு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 2 சேலஞ்ச் இருக்குது, அதை நான் மண்டே சொல்கிறேன் என்ன சேலஞ்சுன்னு. இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வீக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வீட்டுக்கு போகலாம்.